ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் 65. அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து 65 வெரைட்டியில் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான், வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வெஜ்ஜில் வந்து நமக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் 65 தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம இனி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் வந்து 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வந்து தண்ணியில் போட்டு நான் வந்து அதோடய மண் துகள்கள் அந்த க்ளீனாக அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதில் வந்து அந்த மஷ்ரூம் கல்டிவேட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் அந்த இதெல்லாம் வந்து அந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் கைகளால் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி அலசி எடுத்திங்கன்னா வந்துடும். நிறையவும் வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணால் வந்து நமக்கு மஷ்ரூம்ஸில் வந்து அந்த தண்ணி ஏறிடும். அதனால் வந்து நம்ம நிறைய நேரமும் வைக்கக்கூடாது. அதை அலசிட்டு டக்குன்னு நம்ம வாட்டரை வடித்து எடுத்துகிட்டு நமக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் நம்ம இந்த மாதிரி மஷ்ரூம்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்டுன்னு நம்ம வந்து 5 மினிட்ஸில் நம்ம இந்த மஷ்ரூம் 65 செஞ்சிடலாங்க. நமக்கு வந்து வெளியில் சாப்பிட்றத விட எல்லா இதுவும் வந்து நமக்கு வந்து அதே டேஸ்ட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப ஒரு பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 65 ஐட்டம். அதுவும் வந்து மஷ்ரூம்ஸில் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு சிக்கன் நீங்கள் சாப்பிட்ற அந்த ஒரு திருப்தியை டேஸ்ட்டை வந்து மஷ்ரூம்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மஷ்ரூம்ஸ் 200 கிராம் மஷ்ரூமாக நமக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 65 மசாலா பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். இதில் என்னென்ன நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள்லாம் இல்லை, கொஞ்சமாக வந்து சிக்கன் 65 மசாலா, அவ்வளோதான். இதுக்கு நான் எலுமிச்சைப்பழ ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் இதற்கு தேவையான மசாலா பேஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரத்துக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இவ்வளோதாங்க இதற்கு தேவையான ரெசிபி. நம்ம இப்போ வந்து இந்த மசாலாக்கள் போட்டு நம்ம வந்து இதில் நல்லா பிசைஞ்சு விடும்போதே வந்து மஷ்ரூம்ஸில் இருக்கிற உப்பு பட்டதுனால தண்ணி விட ஆரம்பிக்கும். இது எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம இதை கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா வந்து ஃப்ரிட்ஜோ ஃப்ரீசர்லேயோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வந்து செட் ஆகிடும். 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தாங்க. இப்போ வந்து 5 to 10 minutes ஆகிடுச்சு. நான் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து மஷ்ரூம்ஸை வந்து நம்ம வந்து வடை பொறிச்சு எடுக்கிற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா சிவந்து வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பொறிக்கும் போது அதோட நம்ம வந்து அந்த ஏற்கனவே கலந்து வச்சுக்கிற பச்சை கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து பொறிச்சு எடுக்கும்போது வாசனை அரோமா நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா வருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து முறுவலாக வர அளவுக்கு நம்ம இதை பொறிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம மீதம் வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம், இந்த மாதிரி நீங்கள் எந்த வேணால் ரைஸுக்கு வேணால் இது வந்து நீங்கள் கூட சைட் டிஷ்ஷாக இல்லை குட்டிங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்டாக ஸ்டார்டராக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நமக்கு. பெரிய ப்ரொசீஜர் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். நமக்கு மசாலா பொடி வகைகளில் வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு மசாலா, எலுமிச்சை சாறு, கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா, இவ்வளோ தான் இதுக்கு நான் யூஸ் பண்ண வந்து 65 மசாலா பேஸ்ட்டு. இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம மேரினேட் பண்ணி நம்ம 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்டியான அருமையான மஷ்ரூம் ஃப்ரை நம்ம வந்து வீட்லேயே மஷ்ரூம் 65 நம்ம வீட்லேயே தயார் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ வீட்டில் ஹாலிடேஸில் குழந்தைங்க எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுத்து குழந்தைங்களையும் பெரியவங்களையும் அசத்தலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையான 65 ரெசிபி இது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். வெளியில் நம்ம சாப்பிடும்போது அதில் அஜினமோட்டோ அந்த மாதிரி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்ப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எதுவும் இன்றைக்கி இதில் ஆட் பண்ணலை. இதிலேயே வந்து நமக்கு வெளியில் டேஸ்ட்டு கிடைக்குங்க. நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.